ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேயை பேசுகிறேன் என்ன ஒரு அருமையான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பற்றிய உண்மைகளை பேசும்போது மனசுக்குள்ள அப்படியே ஒரு பூரிப்பு ஏன்னா உலகமரியாத உண்மைகள் ஒரு சில பேருக்கு உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு கூட தெரிஞ்சாலும் ஏற்றுக்க மனசு வராத ஒரு சில விஷயங்கள் இந்தியாவின் மேற்கு அண்டை நாடான பாகிஸ்தான் கடந்த காலத்தை புதைத்துவிட்டு ஒரு புதிய நல்ல மனதுடன் இனிமேல் வரும் காலத்தில் முன்னோக்கி செல்ல முன்வந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளின் இராணுவத்தினரும் சில வாரங்களுக்கு முன்பு எதிர்பாராத முறையில் போர் நிறுத்தத்தை அறிவித்ததோடு பிரதமர் இம்ரான் கானும் திடீரென நாங்கள் இந்தியாவுடன் சமாதானமாக வாழ விரும்புகிறோம் பழைய எதிர்வாதங்களை மறந்து ஒன்றாக இருப்பது இரண்டு நாட்டுக்குமே நல்லது என்ற பேச்சை பகிரங்கமாக பேசியதும் அடுத்த மறுநாளே பயங்கரவாதம் விரோதம் மற்றும் வன்முறை இல்லாத சூழலில் பாகிஸ்தானுடன் இயல்பான அண்டை நாட்டுக்கான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதாக இந்தியாவும் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டது அது மட்டுமல்ல பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றாக செல்ல முடியாது என்றும் இந்தியா மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்த காரணமான பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படியும் இஸ்லாமாபாத்தை இந்தியா கேட்டுக்கொண்டது இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த திடீர் ஒத்துழைப்புக்கான எண்ணம் அல்லது குறிக்கோள் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் கமார் ஜாவேத் பாஜ்வாவின் மனதில் எப்படி வந்தது அவர்களின் சமாதான அழைப்புக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாகிஸ்தான் பம்புவதற்கான முதல் காரணம் எஃப்ஏடிஎஃப் கிரேலிஸ்ட் எஃப்ஏடிஎஃப் என்று அழைக்கப்படும் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸின் கிரே லிஸ்ட் அது ஒரு வகையான பிளாக் லிஸ்ட் அதை விடுங்க இந்த கிரே லிஸ்ட் பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் நீக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வாய்ப்புகளே உள்ளது ஏன் வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம் இஸ்லாமாபாத்தையே தளமாக கொண்ட ஒரு சிந்தனை குழுவின் ஆராய்ச்சி அறிக்கை சொல்லுது இப்போ ரீசெண்டாக வந்த அறிக்கை சொல்லுது எஃப்ஏடிஎஃப் இந்த முடிவினால் அதாவது மூன்றாவது முறையாக பாகிஸ்தானை கிரே லிஸ்டில் போட்டதன் காரணமாக அல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் பில்லியன் டாலர் முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர் பொருளாதார இழப்புகளை பாகிஸ்தான் சந்தித்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பாகிஸ்தான் இந்த எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்டில் உள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜூன் மாதத்திற்குள் இருபத்தி ஏழு ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இருபத்தி ஏழு நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் பாகிஸ்தான் அரசுக்கு ஃபைனல் வார்னிங் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இரண்டாவது பெரிய காரணம் பாகிஸ்தானின் பண சிக்கல் உலக வங்கி பாகிஸ்தானில் உள்ள கிளைமேட் சேஞ்ச் ஹெல்த் எமர்ஜென்சி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வெள்ள நிவாரணி மற்றும் வருங்காலத்தில் வெள்ளப்பெருக்கு போன்ற சிக்கல்களை தடுக்க முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கொடுப்பதாக உலக வங்கி அறிவித்தது பாகிஸ்தான் நாட்டின் மொத்த பொது கடன் அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதியாண்டில் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ட்ரில்லியன் என பதிவு செய்யப்பட்டது இது நிதி ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் கணக்குப்படி நூற்றி ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு ட்ரில்லியனாக இருந்த கடன் பதினான்கு புள்ளி மூன்று டிரில்லியன் ரூபாய் அதிகரித்து இந்த வருட மொத்த கடன் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு டிரில்லியன் என பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தது மூன்றாவது முக்கிய காரணம் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பேளின் கொலை வழக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பெர்ல் பாகிஸ்தானில் கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பேள் தான் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு பாகிஸ்தான் தீவிரவாதியான அகமது ஓமர் ஷாத் ஷேக்கை விடுதலை செய்ய பாகிஸ்தான் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அமெரிக்க ஜனாதிபதி பைடனை இது கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது இதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது உடனடியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிக்கை வெளியிட்டார் அமெரிக்க குடிமகனுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களுக்காக பாகிஸ்தான் தீவிரவாதியான அகமது ஒமர் ஷாத் ஷேக் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது என்று வெளிப்படையாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் சொல்லியிருந்தார் இதெல்லாமே இப்ப பைடன் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்தது அடுத்தது நான்காவது முக்கிய காரணம் பாகிஸ்தானின் மூழ்கும் பொருளாதாரம் இட் இஸ் திங்கிங் பாகிஸ்தானின் பொருளாதாரம் நாளுக்கு நாள் புதிய சரி செய்யவே முடியாத அளவுக்கு வீழ்ச்சி போய்கிட்டே இருக்கு மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடம் ஜனவரி மாதம் பாகிஸ்தான் நாட்டின் பண வீக்கம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் உயரத்தில் இருந்தது மொத்த உலகிலேயே மிக உயர்ந்த பண வீக்கங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் நாட்டில் அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகள் கட்டுக்கடங்காமல் நம்ம நாட்டு பெட்ரோல் விலை மாதிரி போய்கிட்டே இருக்கு சென்ற வருடம் அக்டோபரில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் பதினாறு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்தது பாகிஸ்தானின் இம்ரான்கானின் அரசு விலைவாசியை குறைக்கும் முயற்சியில் பில்லர் டு போஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்காங்க த ஈஸ்ட் ஏசியா ஃபோரம் என்று அழைக்கப்படும் கிழக்கு ஆசிய மன்றம் சொல்லுது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக மாறிவிட்டது ஏன்னா அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் போர் சதவீதமாக இருந்தது பாகிஸ்தானின் தனி மனித வருமானம் அதாவது பெர் கேபிட்டா இன்கம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து டாலரில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து டாலராக குறைந்துள்ளது இதே நேரத்தில் என்னன்னு கேட்பீங்க இந்தியா பெர் கேபிட்டா இன்கம் இஸ் அல்மோஸ்ட் டாலர்ஸ் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் திண்டாட்டத்தின் அளவு மேலும் அதிகரித்து போய்கிட்டே இருக்கு அதாவது உலக பொருளாதார மன்றத்தின் சர்வே படி பாகிஸ்தானின் இப்போதைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எயிட் பாயிண்ட் எயிட் உள்ளது பாகிஸ்தானின் அறுபத்தி நான்கு சதவிகித மக்கள் தொகை முப்பது வயதுக்கும் குறைவானவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதன் ஒன் பில்லியன் டாலர் பணத்தை உடனடியாக திரும்ப தரணும்னு கேட்டதும் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பெரிய கைகள் பேனிக் போர்டில் இருப்பதாக செய்தி வருகிறது யார் யாரோட பணம் எந்தெந்த பேங்க்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த தொகை பாகிஸ்தான் நாட்டின் மத்திய வங்கியான பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கியில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்குள் டெபாசிட் செய்ய வேண்டியது இருந்தது இன்னும் பண்ணல இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதிகமான மீடியால பார்த்துருப்பீங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திடீர்னு ஏதோ கோபத்தில் இந்த பணத்தை திருப்பி கேட்டதாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மை என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல இந்த இன்சூரன்ஸ் மாதிரி அந்த பணத்தின் மெச்சூரிட்டி டைம் எப்பவோ முடிஞ்சிருச்சு இப்போ துபாய் அந்த பணத்தை உடனடியாக கேட்குது எவ்வளவு காலம் வெயிட் பண்ண முடியும் நீங்க உடனே தந்தாகணும் அப்படின்னு திருப்பி கேட்குது அதுபோக இந்த வருடம் அமெரிக்கா ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் தவணை ஒவ்வொரு வருடமும் பாகிஸ்தானுக்கு போடும் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது ஆனால் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக இஸ்லாமாபாத் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய முன்னூறு மில்லியன் டாலர் உதவி தொகையை அமெரிக்கா ரத்து செய்துவிட்டது இது கடன் கிடையாது இதுக்கு பேர் வேற இப்படி பல காரணங்களால் பாகிஸ்தான் நொந்து நூலாக இருக்கிற நேரத்தில் வேற என்ன நடக்கும் சொல்லுங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையில் முதன் முதலாக கையெழுத்திட்டது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்காமல் அதிகமான விதி மீறல்களோடு பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை ஆனால் செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் நாட்டை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுக்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே உள்ள உறவை முழுவதுமாக உடைத்துவிட்டது அடுத்தது உரியில் உள்ள இந்திய ராணுவ முகாம் மீது தாக்குதல் உள்ளிட்ட அடுத்தடுத்த தாக்குதல்கள் இந்த உறவை மேலும் மோசமாக்கிவிட்டது பிரெண்ட்ஸ் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தானுக்குள்ளேயே சென்று ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத பயிற்சி முகாமை இந்திய போர் விமானங்கள் தாக்கி அழித்தது இது இப்படி இருக்க நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சைனா ஏன் திடீரென எல்லையில் ஒரு புதிய அமைதி என்ற நிலைப்பாட்டை தொடங்கியது அதுவும் ஏன் அது பத்து மாதங்களுக்கு பிறகு தொடங்கியது அடுத்தது பாகிஸ்தானின் இந்த சமாதான பேச்சில் இவர்கள் இருவரின் உண்மையான நோக்கம் என்ன நாம இப்ப பார்த்திருக்கிற எல்லா காரணங்களுக்கும் மேலாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு கொடுக்கும் ஆதரவிற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து நடத்தி வரும் பிரச்சாரத்தால் பாகிஸ்தான் படிப்படியாக உலக அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்திற்கு சமீபமாக பிரான்ஸ் நாட்டுடன் நடந்த சிக்கல் அதைவிட மேலாக நீண்ட காலமாக பாகிஸ்தானின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளாக இருந்த சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் பிரிந்து இருப்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது இந்தியா பாகிஸ்தான் உறவு ஓரளவுக்கு சரியானால் அரபு நாடுகள் இந்தியாவை எதிர்க்க வேண்டிய தேவை இல்லை முக்கியமாக காஷ்மீர் குறித்த விவகாரத்தில் அவர்கள் தலையிட முடியாது தலையிட்டால் இந்தியா அவர்களை பொருளாதார தண்டனைக்கு உட்படுத்தும் ஆட்படுத்தும் எனவேதான் அரபு நாடுகள் முக்கியமாக சவுதி அரேபியா இந்தியா பக்கம் சாய்ந்தது அடுத்தது பாகிஸ்தான் சிபிசி ப்ராஜெக்ட் ஸ்லோ ஆனதுமே விரக்தியாகிவிட்டது சிபிசி அவர்களின் கனவு திட்டமாக இருந்தது சைனா தொடக்கத்தில் மிக விரைவாக ஒரு சாலை வேலையை முடித்திருந்தாலும் பாகிஸ்தானில் ரயில்வே போன்ற வளர்ச்சி கட்டுமானங்களில் மேலும் முதலீடு செய்ய தயங்குகிறது சைனா அடுத்தது இந்தியாவை ஆசியாவில் ஒரு வெல்ல முடியாத சக்தியாக பாகிஸ்தான் கடைசியாக நம்ப ஆரம்பித்து விட்டது முதலில் சைனா இந்தியாவை தாக்கி பாகிஸ்தானுக்கு அடிபணிய வைக்கும் என்று பாகிஸ்தான் நம்பியது ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை சைனா தனது சொந்த நலனுக்காக கூட இந்தியாவுடன் போரிட முடியவில்லை என்றால் எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவ மோதலில் பாகிஸ்தானுக்கு சைனாவால் எந்த பயனும் இல்லை என்று பாகிஸ்தான் இப்போது நம்பிவிட்டது உணர்ந்து விட்டது நம்ம இப்ப பார்த்த இந்த காரணங்கள் தான் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு அடிபணிய காரணம் தான் சொல்றேன் இன்னுமே இவன் ஆட்டம் முடிந்தது காலி அவன் கதையும் முடிந்தது ஆனால் இந்தியா இதனை நம்பலாமா அதுதான் ஒரு பெரிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா பாகிஸ்தானில் ராணுவ ஆதிக்க அரசியல் இருப்பதால் இப்படி திடீர் திடீர் எண்ணங்கள் வரும் ஆனால் இந்தியா பாகிஸ்தானை நம்பி இருக்கக்கூடாது உண்மையில் பாகிஸ்தானின் ராணுவம் இந்தியாவிற்கு எதிரான வாதங்களை வைத்துத்தான் உயிர் பிழைக்கும் சூழல் என்பது உண்மை இந்தியா பாகிஸ்தான் உறவு நன்றாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு இராணுவம் என்பதே தேவையில்லை எனவே இந்தியாவுடன் நீண்ட கால அடிப்படையில் பாகிஸ்தான் இராணுவ அமைதி காப்பது ராணுவம் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போடும் கதையாக மாறிவிடும் அது தற்கொலைக்கு சமமாக இருக்கும் எனவே நம்ம இப்ப சொன்ன இந்த சிக்கல்கள் இப்ப இருக்கக்கூடிய சிரமங்களை கடக்க பாகிஸ்தானின் குறுகிய கால ஸ்ட்ராட்டஜி அல்லது மூலோபாயமாக இது இருக்கலாம் என்பது உண்மை அவர்களின் தற்போதைய பிரச்சனைகள் முடிந்த பிறகு மீண்டும் திரும்பலாம் முக்கியமாக இந்தியாவுக்கு எதிரான கொள்கைக்கு திரும்ப பெரிய வாய்ப்புள்ளது இருந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தெற்காசியா முழுவதுமாக அமைதி நிலவுமானால் அது எப்போதுமே இந்தியாவுக்கு நல்லது இந்தியா உலகம் முழுவதுமாக விரும்பத்தக்க ஒரு பொருளாதாரம் அதற்கான அடித்தளங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது இந்தியாவின் ஃபைவ் ட்ரில்லியன் கனவு பத்தாக கூட மாறலாம் சொல்ல முடியாது எனவே இந்த வாய்ப்பை இந்தியாவும் நாசுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காஷ்மீரில் தீவிரவாதத்தின் மீதான பாகிஸ்தானின் தாக்கத்தையும் மதிப்பிட இது ஒரு நல்ல நேரம் பாகிஸ்தானின் உண்மையான நோக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கும் எந்த வாய்ப்புமே மோசமான வாய்ப்பு கிடையாது எனவே அவன் அடிபணிந்தது பணிந்ததாகவே இருக்கட்டும் நாம் வளரும் முயற்சியில் கவனத்தை செலுத்தி இந்தியாவின் பெட்ரோல் விலையை குறைக்க முடிந்த அளவுக்கு முயற்சிப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கோ அட் லைக் இட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ